வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கலெக்டரேட்டில், அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு அஃபீஷியல் ஜாப்புக்கான சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நாம் என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எலிஜிபிலிட்டி இருந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிக முக்கிய ஒரு வீடியோ கூட இருக்கும். வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு 2023 சகி பெண்கள் உறையிணைந்த சேவை மையம் புதிய வேலைவாய்ப்பு ஒன்று அறிவித்துள்ளது. இதற்கான கல்வி தகுதி, சம்பளம், வயது வரம்பு, விண்ணப்ப கட்டணம் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை அனைத்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அமைப்பு சகி பெண்கள் உறையிணைந்த சேவை மையம். வகை இது ஒரு அரசு வேலை. பதவி கேஷ் ஒர்க்கர். காலியிடங்கள் ஒரே ஒரு காலியிடம் தான் இருக்குது. சம்பளம் கிட்டத்தட்ட 15,000 தராங்க. இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இருந்தால் போதும். இதற்கான வயது வரம்பு குறைஞ்சபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 40. பணிபுரியும் இடம் சேலம். ஸோ நோட் பண்ணிக்கங்க, நம்மளோட சேலத்தில் இருக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ மிக முக்கிய ஒரு வீடியோ கூட இருக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-15 நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு ஜாப் வந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு 10 இடத்துலையே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ லைஃப்பில் ஒரு மிக முக்கிய வீடியோ கூட அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? விண்ணப்ப கட்டணம், இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது, தேர்வும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நேர்காணல் மட்டும்தான் போகிறீங்க, அட்டன் பண்ணுறீங்க. அவங்க கேட்குற க்ரிட்டீரியாலாம் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஜாப்பில் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் நமக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு துணிஞ்சு இறங்கி பாருங்கள். அப்போ தான் அந்த வேலைக்கு என்னென்ன கேட்குறாங்க, எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதாக இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணி பழகுங்க. பின்வாங்கி வராதிங்க. பின்வாங்கி வந்தீங்கன்னா தான் அது உங்களை வந்து ஒரு பயத்திலே கொண்டு போய் விட்டுரும். ஸோ எந்த ஒரு வேலையாக இருக்கணும் சரி, எந்த ஒரு கேமாக இருக்கணும் சரி, எப்படிப்பட்ட இடத்துலையும் சரி, தன்னம்பிக்கை மட்டும் இழக்காமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை என்றைக்குமே வந்து ஒரு படி முன்னாடி கொண்டு போய் விட்டுகிட்டே இருக்கும். சரி, ஓகேங்களா? விண்ணப்பிக்கும் முறை பார்த்தலாம். விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தகுதியான நபர்கள் தங்களது சுய விவரங்களை 15/10/2023 அன்று மாலை 5 மணிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியாளர் வளாகம், அறையின் 126 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 04272413213 என்ற மாவட்ட சமூக நல அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளும். ஸோ எப்படி நான் பேசுகிறது உங்களுக்கு புரியல, எனக்கு தெளிவாக கேட்கலன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபேஸ் பண்ணி கேளுங்க. சார், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எப்படிலாம் அப்ளை பண்ணலாம்னு கேளுங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டுட்டு போல்டாக இறங்கி பேசுங்க. இந்த கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? விண்ணப்பிக்க ஆரம்பிக்க தேதி 2/10/2023. விண்ணப்பிக்க கடைசி தேதி 15/10/2023. இந்த அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. salem.nic.in போனீங்கன்னா நோட்டீஸ் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னாவே இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஃபுல் டீட்டெயில்ட் அதுக்கு வந்துடும். ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்போவுமே எல்லா வீடியோலையும் இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துருச்சுனாவே நீங்கள் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் பின் மட்டும் வாங்கிடாதீங்க, அதுவே உங்கள் லைஃப்பில் வந்து இருட்டாக்கி விட்டும். ஸோ பெண் நண்பராக ஆண் நண்பராக இருந்தாலும் பரவாயில்ல, பெண் நண்பராக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும் இருந்தால் சரி. நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், மேட்ரு அது கிடையாது, நம்மளால் முடியும், அதுதான் விஷயம். ஸோ இறங்கி போகிற நண்பா, எந்த வேலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெற்றி உணர்கத்தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மிக முக்கிய ஒரு வீடியோ கூட இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு இதில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.